சார், உங்கள் பையன் வீடு வந்துருச்சு, வாங்க சார். சார் சார் சார், ஏன் சார் இப்படி? வாங்க, நீ போய் சொல்ல அவன்ட்ட, அவங்க அப்பா வந்திருக்கான், அவனே வந்து கூட்டு போவோம். மொத மாடி கதிரேசன் போட்டிருக்கோம், போ. நீங்க சசிகுமார் பேசுவீங்களா? போங்க சார். இல்ல, எனக்கு ஒரு நடிகை ரொம்ப பிடிக்கும், ஒரே ஒரு டைலாக் பேசுங்களா. நானே ஊரில் சேட்டையெல்லாம் ஓரம் கட்டி வச்சு இங்கே வந்து அமைதியாக ஆட்டம் ஓட்டிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் என்ன நோட்டாதீங்க, போங்க. ஒன்று ஒன்று பேசுங்க சார். யார் சார்? என் பேர் சத்யா. கைலாசம் சாரோட சன் நீங்கள் தானா? நான் தான் சார். நேற்று கைலாசம் சாருக்கு ஹார்ட் அட்டாக்னு கால் பண்ணியிருந்தாங்க, அதனால் போய் அவரை வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். பட் கைலாசம் சாருக்கு பிடிக்காமல் திரும்ப வரும்போது சார் செத்தாரான்னு கேட்டேன். ம், இல்லை சார், அவர் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்காரு. நீங்கள் வருவீங்கன்னு ஆட்டோ கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. செத்தார்னா சொல்லுங்க, நான் வரேன். என்னையா சார், நீ எல்லாம் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. எங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அந்த ஆள் அருமை எனக்கு தெரியல. அந்த ஆள் இல்லை, மனசு என்னமோ தேடுது. அட்வைஸ்லாம் இல்லை, சாரி சார். அம்மானா அம்மாதான், அப்பானா அப்பாதான், நண்பனா எல்லாம். அப்படியே அவர் மாதிரி பேசுனீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே மேலே உங்கள் பையன் இல்லை, உங்கள் மருமக தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட விஷயத்த பற்றி அது பரவாயில்ல, வீக்கப்புறம் மூலமா போகலாம் போகலாம். இருங்க இருங்க, வீக்கப்புறம் எங்கே இருக்குது தெரியுமா? அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணக்கூடாது சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இங்கே வாங்க சார். உங்கள் வீடு அகஸ்தியப்படி தானே? இப்போ வீக்கப்புறத்துக்கு நீங்கள் எதுக்கு போகணும்? அங்கே தானே காவியா வீடு இருக்குது சார். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பர்சனல் விஷயம் தேவையில்லாமல் தலைவிடாதீங்கன்னு. இப்போ நீ மட்டும் மேலே என் பையனை பார்த்துட்டு வரல, அது யாரோட பர்சனல் சார்? நீங்கள் சொல்லி தான் சார் மேலே போயிட்டு வந்தேன். இப்போ ஏன் சார் தேவையில்லாமல் இப்படி பேசுகிறீங்க? நண்பா லவ் மேட்ரா, அதை ஹெல்ப் வேணுமா?